எக்ஸிபிஷனுக்குள்ளே உள்ளே போகவுமே வந்து டெல்லி அப்பளம், அப்புறம் வந்து பேல்பூரி, பானிபூரி, மசால் பூரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே 60 ரூபா. வெளியே வாங்கிட்டு சாப்பிட்ருந்தா கூட 20 ரூபான்னு 30 ரூபாயை இடம் முடிஞ்சிருக்கும். உள்ளெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுனால எதாவது விலை கூடையாக வந்துச்சு. இந்த பெரிய ராட்டினத்தில் தான் நான் ஒரே ஒரு ரவுண்டு போனேன். அப்புறம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்களும் வந்திருந்தாங்க, அவங்க ஒரு ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து எங்களோட பார்த்துட்டு என்னை வந்து எங்களோட வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாம் சூடாக இருந்துச்சு, எல்லாம் ஊதி ஊதி கப்பு 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 கப்புன்னு. நாங்கள் வாங்கியிருந்தது மசால் பூரி. ஆல்ரெடி அவங்க எல்லாமே போட்டே வச்சுருக்காங்க. நம்ம போய் மசால் பூரின்னு கேட்டோம்னா அந்த மசாலா ஊற்றி கொடுக்குறாங்க. பானிபூரின்னு கேட்டால் அடுக்கி வச்சுருக்காங்க, அதை கொடுப்பாங்க. பேல் பூரின்னு கேட்டால் அதுவும் பொரியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய கும்பல் வரணும், அவங்க முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே இதில் வந்து போட்டிருக்கிறது வந்து 4 மணின்னு போட்டிருக்காங்க. அங்கே ஆரம்பிக்கிறது வந்து ஒரு 5:30 மணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து லேட்டாக தான் போயிருந்தோம். ஒரு 5:30, 5:30, 5:30, 6 மணி இருக்கும். அப்போ தான் நாங்கள் போனோம். ஓகே பாய், நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்தடுத்த விலாக்லாம் வரும், கண்டிப்பாக பாருங்கள். தியாவும் அந்த மல்லித்தலையெல்லாம் இந்த நாளில் கீழே கீழே துப்பினோம். வெங்காயம் மல்லித்தலையெல்லாம் இருந்தாலும் ஓகே பாய்.